அஸ்லாம் வலைக்கும் ரோஜா இதழ் சிரப்னா எப்படி செய்யறீங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பீட்ரூட் தோல் நீக்கிய பீட்ரூட் கால் பாகம் துருவி எடுத்துக்கலாம். அதோட ரோஜா இதழ் காய்ந்த ரோஜா இதழ் ஒரு கையளவு எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு பீட்ரூட் துருவிய பீட்ரூட்டையும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். அந்த சர்க்கரையும் பாகாயி அந்த ரோஜா இதழும் பீட்ரூட்டும் வெந்து அந்த எசன்ஸ் இறங்கும் இல்லைங்களா, மாஷாலா என்ன ஒரு அருமையான கலர்னு பார்த்தீங்களா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆற விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் நான் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை, கவனிச்சிங்களா. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் ரோஜா இதில் சிறப்பு செஞ்சேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இஃப்தார் டைம்லாம் நம்ம எடுத்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ரம்ளான் ஸ்டார்ட்டாக இருக்குது. இஃப்தார் டைமில் சில்லன் பால் ரோஸ் மில்க் எடுத்துக்கணும்னு தோணும் இல்லைங்களா. அப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் சர்க்கரையெல்லாம் போட்டுற வேண்டாம். பாலில் இந்த சிரப்பு ரோஜா இதழ் சிரப்பில் இருக்கிற இனிப்பே போதுமானது நம்மளுக்கு. 3 ஸ்பூன் அந்த பாலில் கலந்தால் போதும், 3 டேபிள் ஸ்பூன் நான் கலந்துருக்கிறேன். பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்பும் சர்க்கரையும் நம்ம போட்டிருக்கிறோம், ரோஜா இதழ் எசன்ஸு, அருமையான ஒரு ரோஸ் மில்க்கு. நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாஷாலா ரொம்ப அருமையாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.